யோ இங்க வா. ஆமா, நீ அந்த சாவித்ரியோட பெரியப்பா தானே? சார் சாவித்ரியா தான் ஒண்ணாவது, அதெல்லாம் யாரும் தெரியாது சார். யோ அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்த நான் கூட உனக்கு பணம் கொடுத்தனே உனக்கு. சார் எனக்கு சாவித்ரியும் தெரியாது, சரவிதையும் பார்க்கல. நீங்க ஏன் சார் என் மேல கோவப்படுறீங்க? ஏய், உன் பேர் சொக்கலிங்க தானே? உன் ஊரு கூட ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. ஆ, குமாரப்பட்டி. சார் நீ யாரையோ பார்த்துட்டு இவரை கேட்டுட்டு இருக்கீங்க சார். அதானே, இவர் பேர் ஆறுமுகம், ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா. ஆறுமுகமாவே இருட்டுண்டா. ரெண்டு பேரும் இப்ப நேரம் என் வீட்டுக்கு வாங்க, அந்த சாவித்ரி முன்னாடி நிறுத்துறேன். இப்ப நீங்க சொல்றது உண்மையா இல்ல அன்னைக்கு போட்டது வேஷமான்றது ப்ரூவ் பண்றடா. சார் உங்க பிரச்சனையில ஏன் புலப்ப கெடுத்துறீங்க சார்? நான் சவாரிக்கு போகணும். அப்பா நீ முதல்ல வண்டியில ஏறு. ஏய் நில்லு, அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டு போயிட்டு இருக்க. தம்பி ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்ன பாரு, பாத்துக்கலாம். சார் நீங்க ஒன்னு பண்ணுங்க, இந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் சாவித்ரி முன்னாடி நிப்பாட்டுங்க, எல்லாம் உண்மையும் தெரியும். ஏய் வாங்கடா. சார் நீங்க பாட்டு ஏதோ பேசிட்டு போறீங்க, இவர் யாருக்கும் சித்தப்பாவும் இல்ல பெரியப்பாவும் இல்ல, எனக்கு அப்பா. இங்க சிரிப்பிட்டு வராது, நேரா ஸ்டேஷன்ல கொண்டு விட்டதா சரி. சார் நாங்க ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? ஏய் அவர் சொல்ற மாதிரி கேள்வி இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போ. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் வர்றேன், ஆனா சவாரி காசு கொடுத்துடணும் சார். கொடுத்து விடு, அதெல்லாம் வாங்கிக்க. நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நான் கூட ஆட்டோல வரேன். அங்கிள் அவங்களை பிடிக்க முடியாம போயிருச்சு. விடுகோபால், அவங்களாம் திருட்டு பசங்க அப்படிதான் இருப்பானுங்க. வேணா அவங்க வண்டி நம்பரும் நோட் பண்ணிட்டேன், எங்க போயிட்ட போறாங்க இங்கே தானே சுத்துவானுங்க, பாத்துக்கலாம். சரி வா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இல்லை அங்கிள் வேணாம், நான் பக்கத்து தெருவில் தான் பென்சினி பாட்டி வச்சிருக்கேன், அடிக்கடி திருப்பசங்க வேற கோடு போட்டு வச்சிருக்காங்க, நான் போய் வண்டி எடுத்துட்டு போறேன், இன்னொரு நாளைக்கு வரேன். பாய். பா நீ எங்கேயோ இருக்க. வேலை வெட்டி இல்லை போல இருக்கு, பார்க்க சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, உடம்ப அப்படி மெயின்டைன் பண்றானுங்களா. சக்கரபாணி, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சார் சொல்றீங்க? அந்த சாவித்ரி வேலைக்காரிய இல்ல சார். என்ன சார், இப்பதான் எல்லாம் தெளிவாச்சுன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? இப்பதான் சார் குட்டியை குழம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது சார். என்ன 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 என்ன? அன்னைக்கு அவளோட பெரியப்பான ஒருத்தன் கிராமத்துல இருந்து வந்தான்னு சொன்னல, அவன் இங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் சார். நான் கையும் கழுமா பிடிச்சு, என்னடா என் வீட்டுக்கு வந்தே கிராமத்துல இருந்து வந்தேன்னு சொன்னி, இப்ப இங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க, கூட வாடான்னு கூப்பிட்டேன், எஸ்கேப் ஆகி போயிட்டான் சார் அவன். நிஜமாவா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான் சார், அந்த சாவித்ரி தான் பிரியாங்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு சார். அப்புறம் இதுல யோசிக்காதீங்க சார், இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சாவித்ரியோட கால மச்சம் இருக்கா இல்லையான்னு பாத்துருங்க சார். என்ன சார் பேசுறீங்க? ஏன், ஒரு வயசு பொண்ணு, அதுவும் என் வீட்டு வேலைக்காரி, அவ தூங்கும் போது அவ கால. சார் உங்களுக்கு அநாகரிகமா தெரியல சார்? இதுல நாகரிகமா தான் அநாகரிகமாவது, தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சு, இதுல வெக்கமானமெல்லாம் பார்த்தா நடக்குமா சார்? இன்னைக்கு ராத்திரி நீங்க சாவித்ரி கால மச்சம் இருக்கான்னு பாக்குறீங்க. ராத்திரியவா சார், சில விஷயங்களை பகல்ல பார்க்க கூடாது சார், பார்த்தா பயந்துருவீங்க. அதனால இன்னைக்கு ராத்திரிய சாவித்ரி கால மச்சம் இருக்கானு பாத்துறீங்க சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். மோகனா உள்ள வரலாமா? சார் வாங்க சார். ஏமா, சிவா தான் காலையில வேலை தேடி புறப்பட்டா வரதுக்கு ராத்திரி லேட் ஆயிடுறது, நீ அவனோட பயங்கர பிஸி போல இருக்க, கண்ணிலே ஆவிட மாட்டேங்கிற. அப்பா அம்மா வந்திருக்கா, அவளோட சாப்பிடும் போது உன்னையும் ஒரு வாய் சாப்பிட கூப்பிடலான்னு பார்த்தா எப்ப பார் கதவு சாத்தியே கிடக்க. அது நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் சார். தூங்கிட்டியா? எங்க உன் மூஞ்சியை காட்டு, உன் மூஞ்சியை பார்த்தா நாலு நாள் தூங்காத மாதிரி அவ்வளோ டயர்டா இருக்கு. இங்க பாரு, பகல்ல தூங்குறது ஜாலியான விஷயம்தான், ஆனா அதையே சுகம் நினைச்சிட்டா தப்பா போயிடுமா? அதை விட வெட்டி கதை பேசிட்டு இருக்கலாம். முந்தியாவது தேன்மொழி மட்டும்தான் இருந்தா, நீ பேசுவே அவ கேப்பா, நான் அவ பேச மாட்டா. இப்ப அம்மா வந்திருக்கா, போஜனைக்கும் அம்மா கூட நீ ஜாலியா பேசிட்டே இருக்கலாம். தெரியும் உனக்கு ஏன் கோவம்னு, சிவா உன்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டான்,
அதானே கோவம். ஆனா இந்த விஷயத்துல நான் சிவா மாதிரி இல்லம்மா. நீ மட்டும் தேன்மொழிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாறேன். அப்பாடா, நிம்மதியின் கரண்டிய கையில எடுத்துட்டு கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சந்தோஷமா சமைக்க ஆரம்பிச்சிருவேன். மோகனா, ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு இந்த காலத்து பசங்களோட சைக்காலஜியே புரிய மாட்டேங்கிறது. சிவா உனக்காக அப்பா அம்மா வீடு வாசல் நிலம் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டு உன் பின்னால ஓடி வந்திருக்கான். அப்படி உயிருக்கு உயிரா காதலிச்ச உடனே அவன் மாட்டு வண்டி இழுத்தாவது மூட்டை தூக்கியாவது சம்பாதிச்சு அவன் காசுலதான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுவான். உன்ன வேலைக்கு அனுப்பிச்சு அந்த காசு மண்டத்துல வாழணும்னு ஆசைப்படுவானா? சிவாவும் அப்படிதான்மா. ஆனா அந்த படவாவுக்கு இது யதார்த்தமா சொல்ல தெரியல. கத்துறான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கீச்சு போடுறான், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா சார், உங்க அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே, வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏண்டா, வீட்டுல குடியிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக எங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்கிறியா? கெட் அவுட் அப்படின்னு டைரக்டா சொல்லாம டாபிக்க மாத்திர அதானே? இல்ல சார், நான் நிஜமா தான் கேக்குறேன். ஆமா, யாரெல்லாம் வந்திருக்காங்க சார்? அம்மா வந்திருக்கா, அப்பா வந்திருக்காரு, ஆட்டோக்காரர் வந்தாரு, கூடவே ஒரு அம்பாளும் வந்தாளே. அம்பாளா? சாட்சா தம்பாளி தான். உதாரணத்துக்கு சொல்றேன் பாரு. இப்போ பக்கத்தாத்துல குடும்பம் மொத்தமுமே தற்கொலை பண்ணிட்டான்னு ஒரு நியூஸ் கேள்விப்படுறோன்னு வச்சுப்போம். நாம உடனே என்ன பண்றோம்? டக்குன்னு ஒரு மேட்னி ஷோ, இங்கிலீஷ் படம், அப்புறம் ஒரு ஈவினிங் ஷோ, அதை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா மூக்கு முட்டை வயிறார தின்னுட்டு திரும்பி வரைச்சே சாவு வீட்டை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சோகம் மாதிரி தலையை தொங்க போட்டுண்டு டக்குன்னு ஆற்றுக்குள்ள நுழைஞ்சிட்டு எதிர்த்தாத்துக்கு ஃபோன் பண்ணி பாடியை எடுத்தாச்சான்னு துக்கம் விசாரிக்கிறோம். இந்த காலத்தில் மனிதாபிமானம் அந்த அளவில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கலிகாலத்தில் வயசான ஒருத்தருக்கு அடிபட்டதை பார்த்துட்டு ஓடி வந்து அக்கறையோடு விசாரிச்சு அக்கறையா கவனிச்சு ஆ வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காள்னா அவன் அம்பா இல்லாம வேற யாரா? அந்த பொண்ணு பேர் தான் அம்பாளா சார்? நான் அந்த பொண்ணு பேர் என்ன சொல்லவே இல்லையே. ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்கிறியா? ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குழந்தையம்மா, பற்கள் ரொம்ப பெரியதம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. பேர் சாவித்ரி தானே சார்? பேர் சாவித்ரி தானே? பல்லவிய நாலேன் படத்துல டக்குன்னு கண்டுபிடிச்ச பலைய கட்டிக்காருமா நீ? சரி, நான் கிளம்புறேன். ஆக்சுவலா நான் சிவா கிட்ட பேசணும் தான் வந்தேன். சொல்லுங்க சார். அது கட்டில் என்ன சார் கட்டில்? சிவா கிட்டே கேட்டுக்கிறேன் சார். அட வாப்பா சிவா, உன்னதான் பார்க்க வந்தேன், கரெக்டா வந்துட்ட. போன காரியம் என்ன? காயா பழமா? ஏ ராசிக்கு பழம் கிடைக்குமா சார்? ஓ ராசிக்கு என்னடா, தங்க விக்கிரம் மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா? அப்புறம் ராசி மேல என்ன உனக்கு சந்தேகம்? சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். சார், உங்களுக்கு மட்டும்தான் பாட தெரியுமா? எனக்கும் பாட தெரியும். நான் ஒரு பாட்டு பாடட்டுமா சார்? இந்த ஆத்துல பாடுறதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? பாடு சிவா பாடு. உன் இசை என்னும் இன்ப வெளித்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றது சிவா பாடு, சிவா பாடு. என்ன சார், நான் அவ்வளவு மோசமாவா பாடினேன்? அவ இப்படி கேவலமா பாக்குற? நான் எதிர்பார்த்த விட ரொம்ப கேவலமா பாடினேன். ஆனா அதுலயும் கூட ஒரு நல்லது நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சார்? ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்கா. அப்படியா சார்? மோகனா கிட்ட சொல்லிட்டீங்களா சார்? மோகனாக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆக்சுவலா அம்மாவே வந்து உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, பட் அம்மாக்கு இப்பதான் அடிபட்டு இருக்கிறதால ஒரு ரெண்டு மூணு நாள் படி ஏறி இறங்க வேணா நான் தான் சொல்லி வச்சிருக்கேன். என்னாச்சு சார், சொல்லுங்க சார். வேணாம்ப்பா, அது சொன்னா மொத்தமும் ரிப்பீட் ஆயிடும். நான் என்ன சொல்ல வந்தேனோ அதையே சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க சார். அம்மாக்கு ஏற்கனவே வாத ப்ராப்ளம் இருக்கு. இப்ப காலில் வேற அடிபட்டு விட்டா தரையில படுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால கொஞ்ச நாளைக்கு கட்டில் போகணும் சார். என்ன சார் நீங்க, இது உங்க வீடு சார், இங்க இருக்கிற பொருள் உங்க பொருள் சார், தாராளமா எடுத்துக்கோங்க சார். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவன் திருப்பி கேக்குறானேன்னு நீ என்ன தப்பா நினைச்சு கூடாது இல்ல? கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இந்த கட்டில நான் உனக்கே திருப்பி கொடுத்துறேன் சார். அம்மா அப்பா வயசானவங்க, தரையில படுக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் ஏன் சார் தயங்குறீங்க? வாங்க சார், எடுத்துக்கங்க. மோனா ஒரு கைப்பிடி. தேங்க்ஸ். என்ன சார் நீங்க, வாங்க எடுங்க. அப்படிதான்.
மெதுவா சார், கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம். சாவித்ரி, கண்ணில் பட்ட உன்னையே என்ன தரையில படுக்க வச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். என்னதான் சொந்த மகளா இருந்தாலும் வயசு பொண்ணுங்க ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு நேரங்காலம் பார்க்க வேண்டாமா? அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல இன்னொரு பொண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா, கண்ட நேரத்துல அங்கெல்லாம் போக கூடாது. சரி சரி, ஏதோ பெத்தவனாச்சேன்ற ஆதங்கத்துல உள்ள போய் பாக்கலான்னு இருந்தேன், அதுக்கு போய் இந்த பேச்சு பேசுற. வந்துட்டாங்க. அம்மா, இந்த மனுஷன் பிரீத்திய பார்க்க வந்தாரா, இல்ல ஒருவேளை சாவித்ரி மேல சந்தேகப்பட்டு அந்த மச்சத்தை பார்க்க வந்தாரா? ஐயோ, எத்தனை நாளைக்கு தான் இந்த ரகசியத்தை நான் பாதுகாக்க போறேன்? கடவுளே, நீதாம்பா எனக்கு துணையா இருக்கணும். என்ன தெரியும்? அம்மா நமஸ்காரம். என்ன சாம்பிராணி போடுறீங்க போல இருக்கு. ஆமா, பீட ஒழியணும்ல. வாங்க உள்ள. குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். பயங்கரமா எக்சர்சைஸ் பண்ற போல இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுமா? ஐயோ, இந்த வயசான காலத்துல உங்களுக்கு ஏங்கல். ஏமா, என்ன பாரு, நான் எக்கச்சக்க சைஸ்ல இல்ல, கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணி உடம்ப குறைக்கலாம் தான் பாரு. காலையே பார்க்க முடியல, காலை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. சொல்லி கொடுமா, கொஞ்சம் நானும் என் காலை பாப்பேன். ஐயோ, சோ ஃபன்னி அங்கிள். ஓகே, நான் அப்பா கூப்பிடுறேன். தேங்க் யூ. அப்பா, உங்களை பார்க்க சக்கரபாணி அங்கிள் வந்திருக்காங்க. எஸ். வரமா, உட்கார சொல்லு. எஸ். யாருமா நீ இந்த வீட்டுல புதுசா? நான் தான் சாவித்ரி. ஓ, நீதான் அந்த பார்ட்டியோ? வாங்க மிஸ்டர் சக்கரபாணி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். யா, என்ன திடீர் விசிட்டு? அது ஒண்ணும் இல்ல. ஸ்மோக்கா?
சரியாடி வத்திப்பட்டி வத்திப்பட்டி பழைய துரு பிடிச்ச டப்பா என்ன மேட்ச் பாக்ஸ் வச்சிருப்பி கூடு சாருக்கு ஐயா எங்கிட்ட போய் தெரியுண்ட எனக்கு எல்லாம் குடுறேன்னா குடு அடிக்கிறது திருட்டு தம்மு இதுல சார் கேட்டா இல்லைன்னு கதையா உண்டோ என்னமா இது கண்டவன்லாம் கூப்பிட்டு காலில் உட்கார வச்சு சிகரெட் பிடிச்சி சொல்லாரு ஐயா மெதுவாடா அப்படி என்னமா சிகரெட் பிடிச்சிட்டு ஆலோசனை வேண்டி எடுக்க ஆள்ல அவன் ரொம்ப கெட்டவமா சரி நீ போ சரிம்மா காஃபி டீ ஏதாவது சாப்பிடல அதெல்லாம் ஒண்ணு வேண்டா என்ன மிஸ்டர் செல்வநாயகம் நான் சொன்னதை ட்ரை பண்ணீங்களா அசிங்கமா போச்சு சார் நீங்க சொன்னீங்கன்னு அந்த பொண்ணுக்கால பார்க்க போய் அதையும் பொண்டாட்டி பார்க்க அசிங்கமாயிடுச்சு சார் ஏங்க இப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு மச்சம் பார்க்க முடியாம திணறிட்டீங்க எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கிட்ட அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை என்னதான் நீங்க சொல்லுங்க ஒரு குழந்தை கால இருக்க மச்சத்தை பார்க்கறதுக்கு ஒன்றும் சமமா தெரியல அண்ணா ஒரு 20 வயசு பொண்ணு காலில் மச்சம் இருக்கான் இல்லையான்னு பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் தெரியும் சார் நான் வேதனையில் இருக்கேன் நீ என்ன சார் சிரிக்கிறீங்க மிஸ்டர் செல்வநாயகம் எல்லாமே நம்ம பார்வையில் தான் இருக்கு விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு விசூரமாக எழுந்து நிற்கும் இதுவே அசால்ட்டாக அணுகணும்னு வச்சுங்க அது நம்ம காலங்களையே சுருண்டு கிடக்கும் உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிட்டீங்க என் கண்ணுக்கு எல்லாமே விசூகமா தான் தெரியுது என்ன சுத்தி யாரோ ஒரு சதிவலை மெதுவா பின்னிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது கமா நீங்க ஒரு பிசினஸ் டைக்கூன் செல்வநாயகம் இப்படி ஒரு மனப்பிரம வரலாமா மனப்பிரம இல்ல சார் நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு 14 வருஷம் கழிச்சு அந்த நர்ஸ் டேசி எப்படி வந்தா திடீர்னு என் பொண்ணு பிரீத்தி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டா அவளை கவனிச்சுக்கிறது சாவித்ரின்னு புதுசா ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா அவளை என் கண்ணில் படாம பதுங்கிக்கிட்டே இருக்கா இதுக்கு இடையில அர்த்தராட்டில் எவனோ வீட்டுக்குள்ள போது குழப்பிட்டு போயிட்டான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு பெரியப்பான்னு ஒருத்தன் கிராமத்துல இருந்து வந்தான் நாம வாக் போகும்போது கூட அந்த ஆட்டோல ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னேன் சோ இந்த குழப்பம் எதுக்கு டைரக்டா உள்ள போய் பார்த்துலன்னு நினைச்சா முடியாம போச்சு டோன்ட் வரி மிஸ்டர் செல்வராகம் மச்சத்தை பார்த்தா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல அதை சால்வ் பண்ணாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் போதுமா என்ன பெட்டா உங்க திறமையில உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா அஃப்கோர்ஸ் உலகத்துல என்ன யாருமே நம்புறது இல்ல அதனால என்ன நானே நம்பிக்கிறேன் பின்வாங்க மாட்டீங்களே சார் உங்க பிரச்சனை இன்னும் 5 நிமிஷத்துல தீர்த்துறேன் எப்படி சாவித்ரியை கூப்பிட்டு அம்மா தாயே உன் காலில் மச்சம் இருக்கா காட்டுன்னு கேட்க முடியுங்களா அதை விட கேவலம் வேற எதுவும் இல்லை சார் மிஸ்டர் செல்வநாயகம் நீங்க தப்பு தப்பா யோசிக்கிறீங்க ஆனா நான் அப்படி இல்லை நான் பாசிட்டிவா யோசிக்கிறேன் அதான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம் இங்க பாருங்க இந்த 2 ரூபாய் சிகரெட்டை வச்சே உங்க 20 லட்சத்தை நான் அமைக்க காட்டுற பாருங்க புரியல சார் எப்படி சார்